பட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறது, ஸ்பேஸ் எக்ஸ். இது என்னங்க ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னாக்கா, வானத்தில் எக்ஸா. இது வந்து ஒரு கம்பெனியோட பேருங்க, வேறு ஒன்றும் இல்லை. எம்எம்எக்ஸ்ன்றவர் கண்டுபிடிச்சி பேர் வச்சுருக்காரு கம்பெனி. அந்த கம்பெனியை பற்றி இது என்னங்க இருக்குது, ஒரு 1000 பேர் கம்பெனி வச்சுருக்கலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லோரும் ஆர்டரே வைக்கிறாங்க. இவர் ஸ்பேஸ் எக்ஸ் என்னன்னாக்க, வானத்தில் போகக்கூடிய ராக்கெட்ஸ் அதை அனுப்புறது இவருடைய ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. இதோடைய இது ஷேர்லாம் பொறுத்தவரைலாம் இதோட மதிப்பு 220 டாலர் இருக்குது. என்னங்க இது அந்த அளவுக்கு இது முக்கியமானதா? அதாவது 16,000 சில ரூபா வருது. அந்தளவுக்கு இது முக்கியமானதா அப்படின்னு கேட்டால், இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களை போட போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. என்னங்க அது இந்த அளவுக்கு சொல்கிறீங்களே, இந்த ஸ்பேஸ் எக்ஸு எதுக்கு பயன்படுது, வானத்தில் எதுக்காக இவங்க ராக்கெட்ஸ் விடுறாங்க, லான்ச்சர், இதனால் என்ன பிரயோஜனம்? கிட்டத்தட்ட 42,000 லான்ச்சர்ஸ் விடப்போகிறாங்க, அதில் 18,000 விட்டுட்டாங்க, மிச்சத்தை அறிவி விடப்போகிறாங்க. இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இன்றைக்கி 4G 5G 6G வருது. இதுக்கு அங்கங்கேயும் ஒவ்வொரு டவர்ஸ் வைக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகுது. 1000 கணக்கான டவர்ஸ் வைக்கிறதால சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பல பறவைகள், மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படுது. புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுவோங்க. இது பறவை பறவைகள் மட்டும் இல்லாமல் பண கருச்சிதவிகளும் உருவாக்கும் அப்படின்றது தான் உண்மை. புரியுதுங்களா? அந்த கருச்சிதவி உருவாகிறதால மனித விலங்குகள் பறவைகள் மட்டும் இல்லை, மனிதனுக்கும் இந்த பாதிப்பு நிச்சயம் உண்டு. அதனால தான் இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்குறாங்க, உலகளவில் இருக்கிறாங்க இந்த 5G. ஆனால் இதனுடைய தேவை அதிகமாக இருக்கிறதால பரவாயில்லன்னு கம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இதை கம்ப்ரமைஸ் பண்ணிக்க தேவையில்லை. இந்த 42,000 லான்ச்சர்ஸ் வச்சுட்டு விட்டுட்டாக்க சீக்கிரமாக இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பறவைகளோ மனிதனுக்கோ இந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஓகே, அதை அப்படி விட்டுருங்க. இப்படி செய்யும்பொழுது நம்முடைய ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும், ரூபாயும் ரொம்ப லோ லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு சில ரூபாய்கள் மட்டும் அல்லது ஒரு சில டாலர்கள் மட்டும்தான் இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய பவர் இருக்கிறதால அதிக அளவுக்கு நம்ம செல்லுக்கு மட்டும் இல்லை, செல்லு கம்ப்யூட்டருக்கு மட்டும் நான் சொல்ல வரல, இதோடைய பயன் டிவி போன்ற எல்லாவற்றையுமே இதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் நம்ம ரொம்ப சீப் ரேட்டில் பேச முடியுமோ அல்லது டைப்பிங் பண்ண முடியுமோ எல்லாமே நமக்கு செய்ய முடியும். அந்தளவுக்கு இது பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்படி செய்யும்பொழுது நம்முடைய பொருளாதாரம் உயரும். இன்றைக்கி 200 ரூபா போட்டு டிவி பார்க்குறத நான் 2 ரூபா போட்டு டிவி பார்த்தேன்னா, அதிகமான அளவுக்கு மக்கள் டிவியில் சேனல்ஸும் நிறையா பேர் பார்ப்பாங்க. அதோடு இல்லாமல் நான் 2 ரூபா போட்டு 200 ரூபா போட்டு ஒரு மாதம் 200 ரூபா போடுறத மாதத்துக்கு 2 ரூபா 5 ரூபா போட்டேன்னா போதும் அப்படின்ற ஒரு நிலை வந்ததுன்னா, அதுவே போதுமே எனக்கு, போதுங்களா, எல்லா இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபுல்லாக கிடைக்குதுன்னு போது நான் இந்த 2 ரூபா 5 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் என்னுடைய எல்லார் தொழிலும் நல்லா முன்னேறும், நிறைய கம்பெனிஸ் முன்னேறும், வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அதனால்
ஆளில்லா விமானங்கள், ஆளில்லாத வாகனங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். மிக நல்ல ஒரு செய்தி தான். இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் இதோடைய தீமைகளும் இருக்குது. இந்த தீமைகள் என்ன ஃபுல்லாக நம்மளை கவர் பண்ணிக்கிறது, அதை வேற லெவலில் கண்டோம்னா, யார் நீ என்ன செய்கிற, எங்கே இருக்கிற, எது இருக்கிற, உன்னுடைய அனைத்து டேட்டாஸும் சேவ் பண்ண வச்சுப்பான். அது அனைத்து டேட்டாஸும் சேவ் பண்ணுறதால உன்னுடைய நீ அவனுக்கு மறைமுகமான ஒரு அடிமையாக மாற்றப்படுகிறாய். அப்படி அடிமையாக மாற்றப்படும்போது அவன் நினச்சது தான் சட்டன்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா, நம்ம எல்லாருமே வெளியில் வர முடியாத சிக்கிக்கிட்ட ஒரு மீன் வலையில் மாட்டிக்கிட்ட மீன்கள் மாதிரி நம்ம எல்லோரும் இந்த நெட்டில் நம்ம இப்போ லைட்டாக மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஸ்பேசிக்ஸ் வந்து செஞ்சான்னா சுத்தமாக மாட்டிப்போம். அவன்கிட்டன்னு தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாது தேவையில்லாத முக்கியமான சில பலவற்றை தயவு செய்து நேரில் போய் பேசுங்க, செல்லை வச்சுட்டு பேசாதீங்க. தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளிப்படுறதுக்கு. தேங்க்யூ மை டியர்ஸ்.